சோதிடராகாதே. நாராயணன் தன்னோட தந்தையான கோவிந்தப்பட்டர்கிட்ட எல்லா சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டான். கோவிந்தன் தன்னோட மகன் கவிஞனாகவும் பண்டிதராகவும் பெயர் பெறணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நாராயணனும் அவன் கத்துக்கிட்ட ஜோதிட சாஸ்திரத்தை வச்சு ஜோதிட சொல்லி பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டான். அவன் ஆரம்பத்துல சொன்ன ஒரு ஜோதிடம் பழிச்சு போனோன்னு அவன் அந்த தொழிலையே நடத்த தீர்மானிச்சான். அப்போ கோவிந்தப்பட்டர், நாராயணா, ஜோதிடங்கிறது நம்பிக்கையோட அடிப்படையில் அமையிறது. நடக்க போவது என்னன்னு பிரம்மதேவனால கூட முன்கூட்டியே சொல்ல முடியாது. அதனால நீ ஜோதிட தொழில விட்டுட்டு கவிதைகள் காவியங்கள்னு எழுதி மாபெரும் பண்டிதர்னு பேர் பெற முயற்சி பண்ணு. யாராவது உன்னிட்ட வந்து ஜோதிடம் சொல்ல சொன்னா மட்டும் அவங்க கொடுக்கறத வாங்கிக்கன்னு சொன்னாரு. நாராயணனும் அவனோட தந்தை சொன்னதை ஏத்துக்கவே இல்லை. அவனோட அதிர்ஷ்டம் அவன் சொன்ன ஜோதிடம் எல்லாம் பழிச்சுக்கிட்டே வந்தது. ஒரு முறை அந்த ஊர்ல 4 பேர்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு புதையல் கிடைக்க போவதா சொன்னான். அவங்களுக்கும் புதையல் கிடைச்சிது. அதனால அவனோட பேர் எல்லா ஊர்கள்லையும் பிரபலமானது. ஒரு நாள் நாராயணன் கிட்ட ஜோதிடம் பார்க்க வீரப்பன் பாலையன்னு 2 முரடர்கள் வந்தாங்க. அவங்கள பத்தி கோவிந்தப்பட்டருக்கு நல்லா தெரியும். அதனால தன்னோட மகன் கிட்ட, நாராயணா, ஜாக்கிரத, இவங்களுக்கு ஏதாவது சொல்லி ஜோதிடம் சொல்லாம தட்டி கடிச்சிடு. நீ ஏதாவது சொல்லி அது மட்டும் நடக்காம போனா இவங்க உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னாரு. நாராயணன் தன்னோட தந்தை சொன்னதை லட்சியம் செய்யாம அவங்களுக்கு ஜாதகங்களை பார்த்து, உங்க வீட்டு கொள்ளைகள்ல பாம்பு புத்துகள் இருக்கு, அதை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும்னு சொன்னான். இதன் பிறகு 10 நாட்களுக்கு அப்புறம் கோவிந்தப்பட்டர் வெளியூர் போயிட்டு தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தாரு. அவர் தன்னோட மகன் கிட்ட, நாராயணா, நான் வீரப்பனையும் பாலையனையும் பட்டணத்துல பார்த்தேன். நீ சொன்னபடி அவங்க தன்னோட வீட்டு கொள்ளைகள்ல உள்ள பாம்பு புத்துகளை உடைச்சாங்களாம். ஒரு புத்து இருந்த இடத்துல ஒருத்தவனுக்கு 10 லட்சம் பவுன்கள் கொண்ட புதையல் கிடைச்சதாம். அவன் உனக்கு 10,000 பவுன்கள் கொடுத்து மரியாதை செய்ய போறதா சொன்னான். இன்னொருத்தன் தன்னோட வீட்டோட பின்புறம் இருந்த பாம்பு புற்றை உடைச்ச போது அதுல இருந்து 4 நாகப்பாம்பு வந்து அவங்க குடும்பத்தினரை எல்லாம் கடிச்சிட்டான். அவங்க எல்லோரும் இறந்துட்டாங்க. அவன் மட்டும் உயிர் தப்பிட்டான். அவன் உன்னோட தலையை சீவி எறிய போவதா சொன்னான். அவன் இங்கே வர்றதுக்குள்ள நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு சொன்னாரு. வேண்டாம், என்னோட ஜோதிடம் பழிச்சிருச்சு. நான் முதல்ல 10,000 பவுன்களை வாங்கிக்கிறேன். அவங்களில் யாருக்கு 10 லட்சம் புதையல் கிடைச்சதுன்னு கேட்டான். கோவிந்தப்பட்டரும், அதுதானே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 2 பேரும் ஒரே சமயத்தில் பேசினதுனால யார் வீட்டில் புதையல் இருந்துச்சு, யார் வீட்டில் பாம்பு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கு தான் ஒருத்தர்கிட்டருந்து பணம் வரப்போகுதே, உன்னோட ஜாதகத்தை பார்த்து யார் உனக்கு பணம் கொடுக்கறதுன்னு கண்டுபிடிக்கலாமேன்னு கேட்டாரு. நாராயணனும், சரியா சொன்னீங்க, இப்பயே கணக்கு போட்டு பார்க்குறேன்னு சொல்லி தன்னோட ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தான். ரொம்ப நேரம் ஏதேதோ கணக்கு போட்டு பார்த்தான். ஆனால் யார்கிட்ட இருந்து 10,000 பவுன்கள் அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. முடிவில் அவன் தன்னோட தந்தைக்கிட்ட, என்னோட ஜாதகத்திலிருந்து யார்கிட்டேருந்து எனக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். எனக்கு கொடுக்கறதா சொன்ன 10,000 பவுன்களை எப்படியாவது வாங்கிடணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. எப்போதும் போல இந்த ஊரில் இருந்து ஜோதிட தொழிலையே செஞ்சு வாழ போறேன்னு சொன்னான். அப்போ கோவிந்தப்பட்டர் சிரிச்சுக்கிட்டே, நீ இந்த ஜோதிடம் சொல்லி வாழ்கிறதுங்கிறத மறந்துடு. ஏன்னா பிறருக்கு நீ ஜோதிடம் சொல்லி அது தவறுன்னு ஆயிட்டுன்னா நீ கவலைப்பட மாட்டேங்கிற. ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சிட்டதா நீ நினச்சிக்கிட்டு இருக்க. வீரப்பனுக்கும் பாலையனுக்கும் நீ சொன்ன ஜோதிடத்தில் ஒருத்தனுக்கு அது பொய்யாயிட்டுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டும் அதை பற்றி கவலைப்படலை. உன்னோட உயிருக்கே ஆபத்துங்கிற போதும் நீ உன்னோட ஜாதகத்தை பார்க்கல. உனக்கு ஆதாயம் வரப்போகுதுங்கிறப்போ நீ உன்னோட ஜாதகத்தை பார்த்த. நான் உண்மையிலேயே அவங்கள சந்தேகப்பட்டனாங்கிறத கூட உன்னோட ஜோதிடத்தால் கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் நீ உன்னோட ஜோதிடத்தை நம்புற. நீ இந்த தொழிலை விட்டு கவிதைகள் எழுது, காவியங்கள் எழுது, உனக்கு பேரும் புகழும் பொருளும் தானே வந்து சேரும்னு சொன்னாரு. நாராயணனுக்கு அப்போதான் புரிஞ்சுது. அவன் தன்னோட தந்தை சொன்னதை ஏற்றுக்கிட்டு இலக்கிய உலகில் பேரும் புகழும் பெற்றான்.